அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சுட்ட கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கத்திரிக்காய், 8 கத்திரிக்காய் நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, தயிர், தக்காளி, தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி சுட்டு எடுத்துக்கலாம் கேஸ் ஸ்டவ்வில். ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இதே போல் ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா கத்திரிக்காயும் சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடலாம். மேலே இருக்கிற தோல், காம்பு எல்லாமே எடுத்துடலாம். இது போல் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் சுட்டு எடுத்தாச்சு, தோலும் அதிலிருந்து எடுத்தாச்சு. இப்போது இதை பிசைஞ்சிக்கலாம். ஆயில் சேர்த்திடலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்திடலாம். கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போது வெங்காயத்தை சேர்த்திடலாம். மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். வரமிளகாய், கருவேப்பிலை, கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசித்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்திடலாம். மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை நல்லா வெங்காயம் தக்காளியோடு நல்லா ஒன்றா கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் தயிர் கொஞ்சம் சேர்த்திடலாம். சுட்ட கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது போல் சுட்ட கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.